வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கி வீரமணி, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி பாபர் மசூதி இடிப்பில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனைத்துக் கட்சி சார்பாகவும் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கி வீரமணி வலியுறுத்தினார். இந்த நீட் தேர்வு ஏன் ரத்து செய்யக்கூடாது என்பதை பற்றி பரிசீலிக்க வேண்டும். அது பல பிள்ளைகளுடைய உயிரை வாங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மெடிக்கல் காலேஜில் இருந்து இதுவரையில் சென்றவர்களில் பல்லாயிரக்கணக்கில் எழுதியவர்களில் வெறும் 45 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீதி பேர் அத்தனையும் பயனில்லாமல் அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஏராளமான கார்ப்பரேட் கம்பெனிகள் லாபம் அடைந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையும் விட மோசமான ஒன்று என்னவென்றால், 200 பேருக்கு மேற்பட்ட ஆள் மாறாட்டங்கள், இம்பர்சனேஷன், ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் போய் எழுதுவது என்பது புதை பொருள் தோண்டியது மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. கூறாம இன்னும் அது முடிந்ததா என்று சொல்ல முடியாது.